வெல்கம் டு மை சேனல். இது மாதிரி நம்ம வீட்டில் ஃபேன் வந்து ரொம்ப தூசி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த ஃபேனை கிளீன் பண்ணுறதுக்கு தொடக்கத்தை வச்சு நம்ம தட்டி விட்டோம்னா இந்த ஃபேனில் உள்ள தூசி எல்லாமே கீழே கொட்டும். சிலருக்கு வந்து இந்த தூசி ஒத்துக்காது, அதனால இந்த ஃபேனில் உள்ள தூசி வந்து கீழே கொட்டாமல் நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த ஃபேனை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபேனை கிளீன் பண்ண நம்ம காசு கொடுத்து எந்த ஒரு பொருளும் வாங்கணுங்கிற தேவையில்லை. நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கலாம். இது மாதிரி பில்லோ கவரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப தூசியாக இருக்க பில்லோ கவரை தூசியாக இருக்க இந்த ரெக்கையில் ஃபுல்லாக மாட்டிக்கலாம். மாட்டி வச்சுட்டு இது மாதிரி பில்லோ கவரை மாட்டி வச்சிடலாம். மாட்டி வச்சுட்டு நம்ம இந்த தூசி வராமல் இது மாதிரி கிளீன் பண்ணோம்னா ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். இப்படியே தூசியை வந்து நம்ம இந்த பில்லோ கவருக்குள்ளே வந்து இப்படியே வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்து காமிக்கிறேன். ரெண்டு சைடும் இது மாதிரி பில்லோ கவரை நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு இது மாதிரி ரெண்டு பக்கமும் கை வச்சு ஃபுல்லாக இழுத்தரலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள் பில்லோ கவரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபேனில் உள்ள தூசி எல்லாமே வந்து இந்த பில்லோ கவருக்குள்ளே வந்துடுச்சு. கீழே பறக்காமல் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இது மாதிரி ஃபேனை கிளீன் பண்ணலாம். பாருங்கள் இந்த ரெக்கையில் பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குது. அதே சமயம் நான் கிளீன் பண்ண ரெக்கையை காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கிளீன். இன்னும் ரொம்ப ஈஸியாக ஒரு தூசி கூட பறக்காமல் கிளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த பில்லோ கவரை கொஞ்சம் ஈரத்தண்ணியில் நினச்சிட்டு இருக்க பிழிஞ்சிட்டு நம்ம கிளீன் பண்ணோம்னா ஒரு தூசி கூட பறக்காமல் ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம். நான் வீடியோக்காக வந்து லைட்டாக தான் வந்து நான் கிளீன் பண்ணி காமிச்சேன். நீங்கள் கிளீன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி கிளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபேனில் உள்ள தூசி எல்லாமே கீழே பறக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம ஃபேனை கிளீன் பண்ணிடலாம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கலாம்.